வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, இன்றைய தலைப்பு கால் பிளாடர், அதாவது பித்தப்பை. நம்ம பல பேருக்கு அதை பற்றி ரொம்ப பெருசாக ஒன்றும் தெரியாது, அதனால் நமக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வும் அது என்ன எல்லாத்தையும் பற்றியும் சொல்கிறதுக்கு டாக்டர் சுதா மேம் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு நேச்சுரோபதி டாக்டர். வணக்கம் டாக்டர் சுதா. வணக்கம் மீனாட்சி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான அருமையான டாபிக் பித்தப்பை. பார்த்திங்கன்னா பித்தப்பை இன்றைக்கி வந்து நிறைய பேர் அதை ரிமூவல்லே இருக்காங்க. இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ஆகிட்டே வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அசால்ட்டாக அதை வந்து எடுத்துடுறாங்க. அது ஒரு சின்ன ஒரு உறுப்பு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் கூட. ஸோ அதில் நாங்கள் பித்தப்பையோட யூசஸ் நாங்கள் பார்த்துருப்போம். அது எவ்வளோ மெரிடியன் சொல்லுவோம் நாங்கள், அந்த பித்தப்பைக்கான அந்த ஒரு திராவகம் எவ்வளோ இடத்துல பரவுது அப்படின்றத அந்த மெரிடியனில் காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த பிக்சர் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ தலை முதல் அது 1-44 புள்ளிகள் வந்து நம்ம உடம்பு முழுவதும் அது பரவி இருக்கும், அந்த பித்தப்பையோட திராவகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம டோல வரைக்கும் அது முடியும். ஸோ இப்படி ஒரு அது நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக இருந்ததுன்னா இதையே இவ்வளோ நம்ம பாடி ஃபுல்லாக அது வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆற்றலில் கடவுள் அதை படைச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து அதை ஈஸியாக மேபி கஷ்டம்தான் அது, ஏன்னா உங்களுக்கு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தெரியாதனால நீங்கள் எல்லோரும் போய் அதை ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 10 சென்டிமீட்டர் லாங் அண்டு 3-4 சென்டிமீட்டர் வைடு உள்ள ஒரு சின்ன ஒரு ஆர்கன் தான் இந்த கால் பிளாடர் அப்படின்றது. நம்ம லிவருக்கு ரைட் சைடில் இது வந்து பதிவாயிருக்கும். ஸோ ஆனால் அது வந்து அது தேவையில்லாத விஷயமாக இருந்தால் அது ஏன் அங்கே இருக்க கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஓகே, நாங்கள் கஷ்டத்தில் தான் டாக்டர், இல்லைனா அது வலி தாங்க முடியல அதனால தான் நாங்கள் போய் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து ஓகே, அது அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து அது எதனால் வருது, எதனால் வந்து நம்ம அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கால் பிளாடர்னால் என்ன, அந்த உறுப்பு வந்து நம்ம உடம்பில் என்ன வகையான ஒரு வேலையை செய்யறது சீராக? ரொம்ப நல்ல கேள்வி. கால் பிளாடர் நம்ம சாப்பிட்ற உணவு சிறுங்குடலை தொட்டதுமே நம்ம இந்த கால் பிளாடரோட பைல் ஜூஸ் அப்படின்றது வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கொழுப்பு உணவு சார்ந்து நீங்கள் சாப்பிடும்போது அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு திரவம் தான் இந்த பைல் ஜூஸ் இல்லை பைல் சால்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பைல் சால்ட்டு இப்போ நீங்கள் அந்த உறுப்பை எடுத்து போட்டுடுறீங்க அப்படின்னா அப்போயும் பைல் ஜூஸ் செக்ரீட் பண்ணும். இது லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆக்சுவலாக. ஆனால் இந்த பைல் ஜூஸ் லிவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த பைல் நம்மளோட கால் பிளாடர் தான் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது. ஓகே, ஸோ இந்த சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ற உணவு வரும்போது கொழுப்பு உணவுகள் அந்த மாதிரி அதிகமாக செரிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் வந்து சாப்பிடும்போது இந்த பைல் ஜூஸ் வந்து வெளியில் எக்ஸ்க்ரீட் ஆகுது, அதை செரிமானத்துக்காக யூஸ் பண்ணப்படுது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேசுறது என்னென்னா கால் பிளாடர் ஸ்டோன், கால் பிளாடரில் ஸ்டோன் வந்துடுச்சு அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த கால் பிளாடர் ஸ்டோனுங்கிறது வந்து என்ன, அதுலேயும் ஏதாவது வகைகள் இருக்கா? ஆமாம், இன்றைக்கி பித்தப்பை எல்லாருமே அதில் கல் வந்துடுச்சு ரிமூவ் பண்ணணும். அது கல்லுன்னு கிடையாது, 3 வெரைட்டி இருக்குது இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ்லே. ஒன்று இன்ஃப்ளமேஷன், இது நீங்கள் புண் ரணம் ஆயிருந்தா கூட ரிமூவ் பண்ண வேண்டிய பாதிப்பு இருக்குது. இன்னொன்று வந்து கல் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த பைல் ஜூஸ் செக்ரீட் ஆகிட்டு அங்கேயே தங்கிறதுனால வர பாதிப்புகள், சரிங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3வதாக வர விஷயம் வந்து கொலஸ்ட்ரால், கால்சியம் இதோட பாதிப்புகள் ஜாஸ்தி ஆகும்போதும் அதோட செடிமெண்ட்ஸ் அதில் வந்து தங்கும்போதும் இதை வந்து ரிமூவ் பண்ணுன்ற நிலைமை. இந்த 3 வகையான இந்த பித்தப்பை ஸ்டோனே 3 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ இந்த 3 வகையில் எந்த வகையில் நீங்கள் வந்து சார்ந்து இருக்கீங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கால் பிளாடர் ஸ்டோனுங்கிறது ஃபார்ம் ஆகி அது வந்து இந்த ரிமூவல் வரைக்கும் போகிறது இல்லைங்களா? ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அதோட பக்க விளைவுகள் என்ன,
அப்படி ரிமூவ் பண்ணாக வந்து என்ன மாதிரி வகையான சாப்பாடை எடுத்துக்கலாம்? நல்ல க்வெஸ்சன். ரிமூவ் பண்ணவங்க இப்போ இந்த ஃபேட் சம்மந்தப்பா, இது எதனால் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா எக்ஸஸ் ஃபேட், துரித உணவு. நீங்கள் வந்து ஜாஸ்தி கார்போஹைட்ரேட், அதாவது அன்நேச்சர்ட் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது மாவு சார்ந்தது, சுகர், ஒயிட் சுகர், ஒயிட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி எடுக்கும்போதும், ஜாஸ்தி ஃபேட், எக்ஸஸ் ஃபேட் எடுக்கும்போதும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் ஈஸியாக நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். ஸோ நம்ம உணவு பழக்க வழக்கங்களே சொல்லிக்கலாமே. ஸோ இன்றைக்கான ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு, ஜாஸ்தி ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் நீங்கள் ஒரு பைல் ஜூஸை வந்து அதிகமாக செக்ரீட் பண்ணுறதுக்கான எனர்ஜி அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சிம்டம்னால தான் நம்மளால் அதை ரிமூவ் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கால் பிளாடர் ரிமூவ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஒயிட் சுகரையும் ஒயிட் ஃப்ளோர் விஷயத்தையும் அறவே தொடக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுக்கிறதே வேஸ்ட். ஏன்னா அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு இல்லை, உடம்புல அந்த உறுப்பு பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஒர்க்கு வந்து இன்னைக்கு இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பைல் ஜூஸ் செக்ரீட் ஆகும். செக்ரீட் ஆகும்போது அது ஒரு பையில் சேகரிச்சிட்டு இருந்தது, இப்போ அந்த பை இல்லாதனால அது என்ன பண்ணணும், நேராக வந்து டைஜஷனுக்கு செலுத்துற ஒரு நிலைமைக்கு அது தள்ளப்படும். ஸோ நேராக செலுத்தும் போது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. அந்த கண்ட்ரோல் ஸ்விட்சு தான் வந்து நம்ம பித்தப்பை, அந்த கண்ட்ரோல் ஸ்விட்சை நம்ம இல்லாமல் ஆக்கிட்டோம். ஸோ இப்போ நேராக விழும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபுட்டு அதுக்கான சார்ந்து பார்த்து சாப்பிட வேண்டிய நிலைமை. கம்பல்சரி பித்தப்பை எடுத்தவங்க ஒயிட் சுகர் அண்ட் ஒயிட் ஃப்ளோர் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணால் நீங்கள் வந்து லைஃப் டைம் வந்து நீங்கள் அதை பாடியை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலான்னு. இப்போ யாரே ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்கன்னா, வெறும் சாப்பாட்டு பழக்கம் மூலமாகவே அவங்கள வந்து அதை ட்ரீட் பண்ண முடியுமா அந்த ஸ்டோன் ஃபார்மேஷன்லேயே? இப்போ ஒரு க்ரானிக் ஸ்டேஜில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். க்ரானிக் ஸ்டேஜில் அப்படின்னு வராங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு அதுக்கான பொறுமை இருக்கணும். எங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த பேஷண்ட்டை ஃபாஸ்டிங்கில் விட்டுருவோம். நீங்களாக இருந்தாலுமே சரி, ஒரு 2-3 நாள் உங்கள் உடம்பை ஃபாஸ்டிங்கில் விட்டுருங்க. வெறும் வாட்டர் டயட்டில் விட்டுருங்க. வாட்டர் ஜூஸ் கூட எடுக்கக்கூடாது, வெறும் வாட்டர் டயட்டில் விட்டுட்டீங்கன்னா, விட்டு அதுக்கப்புறம் உங்களோட அந்த பெயினை சப்சைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு எடுத்துக்க முடிகிற நிலைமைக்கு நீங்கள் வர முடியும். கண்டிப்பாக இதை வந்து நம்மளோட ஃபுட்லேயே இதை வந்து இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கலாம். இது ஆக்சுவலாக அது ஒரு இன்ஃப்ளமேஷன் தான். அந்த திரவம் சார்ந்த ஒரு இது வந்து நம்மளோட ஆர்கனில் விழுந்துக்கிட்டே இருக்கும்போது அது அங்கேயே ஸ்டாக்னன்ட் ஆகும்போது தான் இது கல்லாக மாறுது. ஸோ அது ஒரு புண்ணு மாதிரி தான். ஸோ அதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபுட்டோ இல்லை சப்போர்ட்டிவ் வைட்டமினோ நம்ம எடுக்காமல் இருக்கும்போது தான் இது ரிமூவல் ஃபார்முக்கு போகுது. ஸோ நம்ம ஒரு 2-3 டேஸ் ஃபாஸ்டிங் இனிஷியலாக நீங்கள் வந்து அந்த பெயின் இது பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் பாடியை ஃபாஸ்டிங்கில் போட்டுருங்க. ஒரு வாட்டர் டயட்டை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 3rd stage ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்க்கு திங்க் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இப்போ இந்த கால் பிளாடரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கால் பிளாடர் இருக்கணும்னா எந்த மாதிரி வகையான உணவு முறையை பின்பற்றணும்? இந்த மாதிரி எந்த இஷ்யூ, கால் பிளாடர்னு இல்லை, எந்த இஷ்யூ நம்ம பாடியில் வந்து இமீடியட்டாக ஒரு நமக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். ஒரு லீன் ஃபுட்டுக்கு போகணும், ஒரு வாட்டர் டயட்டுக்கு போகணும், அண்ட் ஒரு ஜூஸ் டயட்டுக்கு கூட நீங்கள் போகலாம். ஸோ இந்த இது ஏன்னா இந்த பித்தப்பை வந்து ஒரு மெமரி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது, வெரிகோசிஸ் தூண்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது, அப்புறம் இன்டைஜஷன், அசிடிட்டி, இது மெயினாக பார்த்திங்கன்னா ஜீரண சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படணும். நம்ம இது வந்து பித்தப்பை தானே அப்படின்னு உணவு டைஜஷன் சரியில்லைனா தான் இந்த பித்தப்பையே அஃபெக்ட் ஆகும். ஸோ கான்ஸ்டிபேஷன்லேருந்து இந்த டிசீனஸ்லேருந்து வெரிகோசிஸ் வெயின்ஸ்லேருந்து ஸோ நிறைய சிம்டம் இதனால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாது, நம்ம நினச்சிட்ருப்போம் பித்தப்பைக்கும் டைஜஷனுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கும் வெரிகோசிஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுற பிக்சர்ஸில் பாருங்கள் நீங்கள். ஸோ கால் பிளாடரோட யூசஸ் எவ்வளோ இருக்குது, அது நம்மளோட நரம்புகள்லேயும் நம்மளோட ரத்தத்துலேயும் எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்களே பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நேயர்களே,
கால் பிளாடர் பற்றிய நல்ல டீட்டெயிலாக நல்ல முறையில் டாக்டர் சொல்லியிருக்காங்க. உங்களில் யாருக்காவது பிரச்சனைகள் அதை பற்றி ஏதாவது தீர்வுகள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டாக்டர் சுதாவை அணுகலாம். நன்றி. கால் பிளாடர் பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் இந்த எந்த வியாதிகள் சம்மந்தப்பட்ட உணவு சார்ந்த ஏதாவது கைடன்ஸ் வேணுனாலும் நீங்கள் சுதாஸ் நேச்சுரோபதியை கண்டிப்பாக அணுகலாம். ஏன்னா உங்களோட உணவையே உங்களுக்கு வந்து எப்படி உங்கள் ஹெல்த்தை ரீகெயின் பண்ணுறதுன்ற வழிமுறை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர, ஸோ எல்லா ஆர்கனையும் ரீடெயின் பண்ணுறதுக்கான ப்ராசஸையும் நம்ம வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ எனி பிரச்சனை பித்தப்பைக்கான கேள்விகள் வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்தது மீனாட்சிஜி. ஆனால் இது இன்றைக்கி காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குற தாராளமாக பித்தப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் அதுக்கான ஒரு யூசஸும் அதுக்கு இருக்குது அப்படின்னு, எனக்கு கடவுள் படைப்பில் எதுவுமே வீணாகாது இல்லை, எது எல்லாமே தேவையானது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஆர்கன் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் ஏதாவது அதை ரீடெயின் பண்ணுறதுக்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு ஒரு ஒரு சோர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த க்வெஸ்சன். ஸோ தேங்க்யூ மீனாட்சி மேடம், நன்றி.